சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பெண் கொல்லப்பட்ட நிலையில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மின்சார ரயில் வழித்தடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், எந்தெந்த வகையில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது? நிச்சயமாக சிவரஞ்சனி, சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லும் ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் சைதாப்பட்ட ரயில் நிலையத்தில் ராஜேஸ்வரி என்ற இளம்பெண் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் எதிரொலியாக சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லும் ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் என மூன்று போலீசார் வந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் மூன்று போலீசார் மற்றும் ஒரு ரயில்களில் ஒரு போலீசார் என்ற விகிதத்தில் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே போலீசார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பாக இந்திரா நகர் ரயில் நிலையத்தில் செல்போன் பறிப்பின் போது பிரீத்தி என்ற இளம்பெண் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே பீச் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி நோக்கி செல்லும் மார்க்கம் வரை பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு 15 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் வந்து ஒரு காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 14 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார் என ரயில்வே போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சைதாப்பேட்டையில் ஒரு இளம்பெண் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் எதிரொலியாக தற்போது பீச் ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு வரை நோக்கி செல்லும் ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.